முயன்றால் முடியாதில்லை முயல விற்றால் உனக்கின்ற ஏதும் இல்லை வணக்கம் ஏற்ற நீங்கள் எக்ஸாம் தமிழ் அன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கப்போனா நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி நேஷனல் காலேஜ் திருச்சி இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் எப்படி வந்து அட்மிஷன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் ஆகிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களை ஷேர் பண்ணிக்க வரேன் இது வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் டூ முடிச்சிட்டோ இல்லை ஏதாவது யூஜி கோர்ஸ் முடிச்சுட்டோ ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேருக்கு நேஷனல் காலேஜ் திருச்சி இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அங்கே வந்து என்ன மாதிரியான அட்மிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நேஷனல் காலேஜ் இது எங்கே லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா திருச்சிராப்பள்ளி சிட்டியில் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்ரூவ்டு வந்து பார்த்தா என்ஏஏசியோட ஏ ப்ளஸ் 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 அப்ரூவ்டில் வந்து இந்த காலேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்புறம் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் வந்து பார்த்தா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனில் அதாவது நீங்கள் யூஜி படித்தாலும் சரி பிஜி படித்தாலும் ஃபில் பிஹெச்டி இல்லைனா டிப்ளமோ பேஸ்டு கோர்ஸ் அப்படின்னுலாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இது எது படித்தாலும் பந்து பார்த்தா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து எது கீழே வரும் அப்படின்னு வந்து பார்த்தா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கீழே தான் வரும் அப்ளிகேஷன் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இந்த காலேஜ் வரையும் பார்த்தா நேஷனல் காலேஜ் திருச்சியில் இருக்க இந்த காலேஜ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த காலேஜில் உங்களுக்கு வந்து யூஜி ரெலவென்ட்டான நிறைய கோர்ஸஸ் பிஜி ரெலவெண்ட்டான நிறைய கோர்சஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எம் எம்ஃபில் நிறைய யூஜி டிப்ளமோ கோர்சஸ் பிஜி டிப்ளமோ கோர்சஸ் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சர்டிபிகேட் கோர்ஸ் கூட நிறைய வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸ்க்கு வந்து பார்த்தா அட்மிஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக மெரிட் பேஸில் தான் வந்து கொடுத்துட்டுருக்காங்க அதாவது நீங்கள் யூஜி ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா ப்ளஸ் டூவில் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்க அது பேஸில் வந்து மெரிட்டில் வந்து அங்கே அட்மிஷன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க இதுவே பிஜி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா யூஜியில் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்க அது பேஸில் ஸ்ட்ரிக்டாக மெரிட் மெரிட்டில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க பட் எம்ஃபிலுக்கு மட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தா எம்ஃபிலுக்கும் வந்து பார்த்தா மெரிட் பேஸில் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க உங்களுக்கு ஸோ மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ என்னென்ன

ல் எஜுகேஷன் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சிலே டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ரீசென்ட் ட்ரெண்டில் இருக்க கோர்ஸ் டெக்னாலஜி நெக்ஸ்ட் வந்து மைக்ரோபயாலஜி கண்டக்ட் பண்ணுறாங்க பிஎஸ்சில நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சிலே ஜியாலஜி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ் அப்புறம் வந்து பார்த்தோம்னா பாட்னை ரிலேட் ஆனது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சிலே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நிறைய காலேஜில் கண்டெக்ட் பண்ண மாட்டாங்க பட் இங்கே வந்து பார்த்தா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்தா பிஎஸ்சியிலே மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது ரிலவென்டான மாதிரியான கோர்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரியான கோர்ஸ் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ்க்கு பேசிக் எலிஜிபிளாக என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீம் லேட்டான ஏதாவது குரூப் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அட்மிஷன் பொறுத்தவரை மெரிட் பேஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா அடுத்து வந்து பார்த்தா பிகாம் பிகாம் பொறுத்தவரை என்னென்ன ஸ்ட்ரீமில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஜென்ரல் ரிலேட்டடாக கார்பரேட் செக்ரட்டரிஷிப் ரிலேட்டடாக ஃபாரின் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டாக இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் பிகமாக பிகாம் ரெவெண்ட்டாக வந்து கண்டெக்ட் இருக்காங்க இதுக்கு வந்து ஃபுல் த்ரீ இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து பிகாம்க்கு வந்து உங்களுக்கு கண்டெக்ட் இருக்காங்க பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா காமர்ஸ் ரெலவென்ட்டான ஏதாவது குரூப் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க அட்மிஷன் பொறுத்தவரை மெரிட் பேஸ்ட் அட்மிஷன் தான் பிகாம்க்கு கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேச்சிலர் ஆஃப் ஆட்ஸ் பொறுத்தவரை என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி தமிழ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் பிஏ பொறுத்தவரை உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க த்ரீ இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அட்மிஷன் பொறுத்தவரை மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் பிஏக்கும் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிபிஏ பொறுத்தவரை ரெண்டு ஸ்ட்ரீமில் வந்து பிபிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் செகண்ட் வந்து ரீடல் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்ட்ரீம்ஸில் வந்து பிபிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க த்ரீ இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் பேச்சிலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்தா பிசிஏ பொறுத்தவரை பார்த்தா ஜென்ரல் வந்து கண்ட் பண்றாங்க அதாவது வந்து அப்ளிகேஷன் கண்டக்ட் பண்றாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா பிஜி வரையும் பார்த்தா என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா எம்எஸ்சி எம்ஏஎம் காம் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் கூட இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு அதாவது பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக அப்ளைடு ஜியாலஜி ரிலேட்டடான கோர்சஸ் வந்து பார்த்தா ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்சஸ் பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி ரெண்டே வந்து கம்பெயின் பண்ணி வந்து படிப்பீங்க அந்த மாதிரியான இன்டகிரேட்டட் கோர்ஸ் கூட இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி பொறுத்தவரை என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா ஹெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஜியோ ஃபிசிக்ஸ் அப்ளைடு ஜியாலஜி பாட்னி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மைக்ரோபயாலஜி ஃபிசிக்ஸ் Biotechnology, Geology, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யோகா இது ரெலவெண்ட்டான MSC கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டைக் பண்ணிட்டுக்காங்க இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூஜியில் இதுக்கு ரெலவென்ட்டான ஏதாவது குரூப் சூஸ் பண்ணி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க இதுக்கும் வந்து பார்த்தா merit பேஸில் தான் வந்து உங்களுக்கு admission வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எம் பொறுத்தவரை என்னென்ன கோர்சஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா ஜென்ரல் ஸ்ட்ரீம்லையும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு ஸ்ட்ரீம்லையும் எம் காம்கான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஏ பொ போத்தவரையும் இங்கிலீஷ் தமிழ் எக்கனாமிக்ஸ் இந்த ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எம்ஏக்கும் எம் காம்க்கும் பொறுத்தவரையும் ரெலவெண்ட்டான யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள் வச்சுருக்காங்க மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் மாதிரியான டூ இயர்ஸ்க்கான சோசியல் ஒர்க்கில் லெவலான கோர்ஸ் கூட இங்கே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மெரிட் பேஸில் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா அந்த மாதிரியான மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் கூட இங்கே வந்து ஜாயின் பண்ணி இங்கே வந்து படிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஜி டிப்ளமோ ரிலேட்டடாக அதாவது நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு டிப்ளமோ ரிலேட்டடான ஒன் இயர்க்கான கோர்ஸ் கூட இங்கே வந்து நீங்கள் படிக்கலாம் எதுக்கு ரெலவெண்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா அனாலிட்டிகல் டெக்னிக்ஸ் ரிலேட்டடாக அப்புறம் வந்து பார்த்தோம்னா பயோ ப்ராசஸ் டெக்னாலஜி ரிலேட்டடாக அப்புறம் வந்து பார்த்தா கிளினிக்கல் ட்ரையல் மேனேஜ்மெண்ட் அண்டு ரெகுலாரிட்டி மேனேஜ்மெண்ட் இது ரெலவென்ட்டான பிஜி டிப்ளமோ கோர்ஸஸ் ஒன் இயர்க்கான ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் வந்து பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா இந்த ஃபீல்டுக்கு ரெலவெண்ட்டான யூஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க அட்மிஷன் பொறுத்தவரை மெரிட் பேஸ்ல வந்து பிஜி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா யூஜி டிப்ளமோ ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா லாஜிஸ்டிக் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இ காமர்ஸ் ரிலேட்டடாக ஜேர்னலிசம் அண்ட் எடிட்டிங் ரிலேட்டடாக ஃபேப்ரிகேஷன் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இந்த மாதிரியான டிப்ளமோ கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும்தான் வந்து பார்த்தா சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா பயோ மெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்க போது இதுக்கெல்லாம் வந்து டூரேஷன் வந்து பார்த்தா சிக்ஸ்த்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து டூ இயர்ஸ் வரையும் இருக்குது ஓ தகுந்த மாதிரி டூரேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் பொறுத்தவரை என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபேக்ட்ரி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஹியூமன் ரைட்ஸ் மே பேஸ்டாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டேலி கம்ப்யூட்டர் பேஸ்டான டேலி கோர்ஸ் பேஸ்டாக ஃபோட்டோஷாப் பேஸ்டாக ஆட்டோமேஷன் பேஸ்டாக வெப் டிசைன் பேஸ்டாக டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் பேஸ்டாக இங்கிலீஷ் பேஸ்டாக இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு தான் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட நீங்க வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் செட்டு நெட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் கேம்பஸ்லேயே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கூட தராங்க இது மட்டும் இல்லாமல் கம்பியூட்டரோட பேசிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸ்லேயே வந்து நிறைய வந்து கவர் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா யூஜி டிப்ளமோ பிஜி டிப்ளமோ பொறுத்தவரை நிறைய கோர்சஸ் டிஃப்ரெண்டான ஸ்ட்ரீமில் வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் கண்டிப்பாக இந்த மாதிரியான கோர்ஸ் கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு ஃபுல் டைம் கோர்ஸ் கூட கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பிஹெச்லாம் வந்து பார்த்தா த்ரீ இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க என்னென்ன ஸ்ட்ரீமில் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பயோ டெக்னாலஜி ஃபிசிக்ஸ் எக்னாமிக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மேனேஜ்மெண்ட் காமர்ஸ் பாட்னி கெமிஸ்ட்ரி ஜாலஜி ஃபிசிக்ஸ் ஜுவாலஜி இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் வந்து உங்களுக்கு பிஹெச்டி கோர்ஸ் வந்து கண்டெக்ட் இருக்காங்க த்ரீ இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து கண்டக்ட் இருக்காங்க மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து இருக்காங்க பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான் பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஃபில் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரீமில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி ரிலேட்டடாக டூ இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் ரிலேட்டடா மேக்ஸ் ரிலேட்டடாக எக்னாமிக்ஸ் ரிலேடா ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடாக தமிழ் ரிலேட்டா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக காமர்ஸ் பயோ டெக்னாலஜி ரிலேட்டடா பாட்னி ரிலேடாக ஹெமிஸ்ட்ரி ரிலேடாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா ஜாலஜி ரிலேட்டடாக அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் ரிலேடாக இந்த மாதிரி ஸ்ட்ரீம்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ எம்ஃபில் கோர்ஸஸ் வந்து இந்த காலேஜை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் எம்ஃபில் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம் எம்ஃபில் பொறுத்தவரையும் ஒரு ஒரு சில வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு சில வருஷம் மெரிட் பேஸில் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா நேஷனல் காலேஜ் திருச்சியில் வந்து பார்த்தா யூஜி பிஜி டிப்ளமோ அதுவும் பிஜி டிப்ளமோ யூஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் எம்ஃபில் பிஹெச்சி இது ரெலவன்ட்டு எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸில் வந்து கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸ்க்கு வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இப்போ வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டுருக்காங்க அவங்களுக்கு அதாவது வந்து பார்த்தா ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது அத பற்றி கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை பற்றி வேர்பல் நான் வெர்பல் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை பற்றி கெரியர் கைடன்ஸும் தனியாக கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் ஜிடிக்கு எப்படி பிப்பேர் பண்ணுறது இன்டர் எப்படி பிரிப்பர் பண்ணுறது அதை பத்திய பேசிக் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆப் ஆப்டியூட் பற்றியில் பேசிக் ட்ரைனிங்லாம் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்காக நிறைய இந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் வந்து கொடுக்குறாங்க ப்ளேஸ்மெண்ட் பொறுத்தவரை ஓரளவு நல்ல பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரியான காலேஜெலாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நேஷனல் காலேஜ் திருச்சியில் எக்கச்சக்கமான கோர்ஸஸ் யூஜி பிஜி பிஹெச் லெவன்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருன்னு நினைக்கிறேன் இனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்